வரைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து நஹமதுஹில் கரீம் அம்மாபாத் அளவற்ற அருளாளனும் நெஹரில்லா பேர் அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருபெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே நம்முடைய இந்த சகர் நிகழ்ச்சி அல்லாஹுடைய கிருபையினால் சிறப்பான முறையில் நிறைய மக்கள் நிறைய விஷயங்களை படிப்பணியாக பெற்று வருகிறோம் நம்முடைய அலிஃப் கம்யூனிகேஷன் சார்பாக சகோதர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுலாலமின் இது போன்ற வாய்ப்புகளை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தி தர வேண்டும் மார்க்கத்தையும் சத்தியத்தையும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நன்மை நாம் இறந்தாலும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அதற்கான ஒரு பலனை அந்த அடியான் அடைந்து கொண்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்ல ஈமானோடும் இரையச்சத்தோடும் உள தூய்மையோடும் அமைத்து தர வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைக்குண்டான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேற்றைய உரையில் பெருமானா சொல்லலாலை சொல்லமுடிய காலத்தில் நடந்த போர்க்களங்களை குறித்து தான் நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு வரோம் மதினாவுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் அல்லாஹ் இருந்து சந்தித்தாங்க அது வந்து பதில் போர்க்களத்தின் மூலமாக உஹது போர்க்களத்தின் மூலமாக அது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹாப் என்கிற ஒரு போர் நடக்குது நம்ம நேற்றே நம்ம விரிவாக சொல்லியிருந்தோம் மதினாவை சுற்றி ஒரு அகல் குழி தோன்றப்படுகிறது அந்த குழியை தாண்டி எதிரிகள் வர முடியாத அளவிற்கு ஒரு பலமான ஒரு ஆலோசனை அப்போ அந்த அடிப்படையில் எதிரிகள்லாம் வந்து சூழ்ந்துட்டாங்க என்னடா இது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு மதினாவுக்குள்ளே வரலான்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு குழியை தோண்டி வச்சிட்டாங்களே என்று சொல்லி பெரும் யோசனையில் அவங்க சிந்திக்க ஆரம்பித்தாங்க இந்த நேரத்தில் பாருங்களேன் ஒரு சம்பவம் நடக்குது அதாவது பெண்கள் இன்ன பிற வயோதிகர்கள் எல்லாம் ஒரு பெரிய கோட்டையில் அவங்கள பாதுகாப்பாக அல்லாஹுரிய தூதர் வைச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு எதிரி அந்த பெண்களை எல்லாம் எப்படியாவது கொல்லணும் எப்படியாவது மக்களை உள்ளே யாருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே வீரமாக இருந்த சஃபியார் அலி அல்லாஹ் அவர்கள் அந்த வந்த எதிரியை கொன்று குவித்தார்கள் என்பதையும் ஹதீஸ்களை நிறைய இப்படி போர்க்களத்தினுடைய என்னன்னு பாத்தீங்கன்னு அம்ரு என்பவன் எதிரிக் அம்ரு என்பவன் தன்னிடம் யார் போருக்கு வர தயாராக இருக்கிறா அப்படின்னு எதிரியில கேட்க இஸ்லாமிய படையில இருந்த அலில் அலி அல்லாஹன் அவர்கள் உனக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த போர்க்களத்தில இறங்கி போர்க்களம் என்று சொன்னா அந்த குழியில இறங்கி மேல வர முயற்சிக்கும் போது அழில் அலியல்லான் அவர்கள் அம்ரு என்பவனை வெட்டி வீசினார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் அம்பெறிந்து சில எதிரிகளையும் இஸ்லாமிய படை விரட்டியது என்பதையும் நீங்கள் வரலாற்று கித்தாபுகளில் பார்க்கலாம் ஆக இப்படி அதாவது அவங்களுடைய பிளான் வந்து முழுமையாக சக்சஸ் ஆகல மதினாவை சுற்றி வளர்ச்சி உள்ளுக்குள்ளே அவங்களை அடிக்கணுங்கிறது அவங்களுடைய பிளான் இருந்தாலும் அதையெல்லாம் அல்லாஹுடைய நாட்டத்தினால் அகல் குழியின் மூலமாக அவங்க நிறைவேற்றினாங்க இருந்தாலும் கூட சின்ன சின்ன சண்டைகள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா முஸ்லீம் படைகளுக்கும் எதிரி படைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு அந்த போர்க்களத்தில் வந்து இஸ்லாமிய படை ரொம்ப மூழ்கி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து தொழுகையினுடைய நேரம் தாண்டி போயிருச்சு அதாவது போர்க்களத்தில் கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சலாத் அல் ஹவுஃப் நேர தொழுகைன்னு சொல்லுவாங்க அந்த அச்ச நேர தொழுகைனா என்ன போர்க்களத்தில் வந்து ஒரு படை வந்து போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு படை வந்து போய் அவங்க தொழுது வந்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவ அசருடைய நேரம் தாண்டி சூரியன் மறைந்து போகிற அளவுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா போர்க்களம் வந்து ரொம்ப ரொம்ப விமரிசையாக வேகமாக போய்கிட்டு இருக்குது சூரியன் மறைஞ்சி போரெல்லாம் கொஞ்சம் ஓஞ்சதுக்கப்புறம் அல்லாஹுடைய தூர் யோசிக்கிறாங்க நம்ம அசருடைய தொழிலே தொழில்லையம்மா அசருடைய பக்தி நமக்கு மீறி போயிருச்சே தாண்டி போயிருச்சே என்று சொல்லி பெருமானா சலந்தா அரசு வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் வந்து யாரையும் சபிச்சது கிடையாது யாரையும் வந்து தேவையில்லாமல் திட்டினது கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் தொழுகையை நாங்கள் தொலைவிடாமல் தடுத்த பாவிகள் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த எதிரிகளை திட்டினார்கள் மல அவ்வாஹு அலையும் புயூத்தகும் அல்லாஹ் அல்லா வீடுகளையும் நெருப்பால் நிரப்புவானாக சலாத்தில் உஸ்தா சூரியன் மறைகிற வரையில் நடு தொழுகையான அசருடைய தொழுகையை எங்களுக்கு தொல தடுத்தார்களே இந்த பாவிகள் இவர்களுடைய வீடுகளையும் கபர்களையும் அல்லா நெருப்பால் நிரப்பட்டுமாக என்று அல்லாஹருக்கு கோவப்பட்டான் தன்னை வெட்டியதுக்காகவோ தன்னை வந்து பொருளாதாரத்தை சூறையாடிக்கிறதுக்காகவோ இப்படி அல்லாஹ் சபிக்கலை எதற்காகங்க நம்மளாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக தொழுதோடைய டைமை தாண்டி தொழுதுட்டு இருக்கிறோமே நாடகங்களை பார்க்கறதுக்காகவும் சினிமாக்களை பார்க்கறதுக்காகவும் இன்ன பிற விஷயங்களுக்காகவும் நேரங்களை தாழ்த்தி நேரம் முடிஞ்சு கலாங்கிற பிற தொழுகிறோமே இதெல்லாம் இன்னைக்கு இஸ்லாமில் மார்க்கத்தில் உண்டா உள்ளூர்ல இருக்கும்போது சேர்த்து தொழுதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சில பெண்களை பார்க்கலாம் லொஹரு அசரு மகுர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைம்ல தொழுதுறது யாருங்க நமக்கு அனுமதி கொடுத்தா அலா சொன்னாங்க உங்களுடைய மிக மிக காரியம் என்ன தெரியுமா தொழுகையை அந்த ஆரம்ப நேரத்திலே நீங்கள் தொழ வேண்டும் குரானிலும் அல்லாஹ் காட்டுகிறான் இன் அசலாத்தான தளல் மோமினீன கிதாபூதா மோமின்கள் மீது இந்த தொழுகை நேரம் குடிக்கப்பட்ட தொழுகையாக இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹ் சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு தொழுகை தவறி போனதற்காக பெருமானாருடைய ஒரு பதட்டத்தை பாருங்கள் பெருமானாருடைய ஒரு பாருங்கள் ஆனால் இந்த ரமலாரோடு நம்முடைய தொழுகை முடி முடிவடைய வேண்டுமா இந்த ரமலானோடு நம்முடைய பள்ளி தொடர்பு நிறைவு பெற வேண்டுமா நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும் தொழுகை இழந்தால் நம்முடைய உள்ளம் பதற வேண்டும் பக்தை நாம் மீறிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கண்களிலிருந்து ஒரு வருத்தம் ஏற்பட வேண்டும் அன்பர்களே அப்படிப்பட்ட அந்த போரிலே மூழ்கியதனால் அசருடைய பக்து அவங்களுக்கு கொஞ்சம் தாண்டி போனதுனால ரசூலுல்லா ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க இப்படிப்பட்ட நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்க மறந்துருக்க மாட்டீங்க மதினால சில யூதர் இருக்காங்க பார்த்தீங்களா மதினத்து யூதர்கள் எல்லாம் இஸ்லாமிய மக்களோட ஒரு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க என்னன்னு சொன்னா அதாவது முஸ்லீம்களாக உங்களை யாராவது எதிர்க்க வந்தாங்கன்னா அவங்களை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் நாங்களும் எதிர்ப்போம் உங்களை எதிர்க்கக்கூடிய மக்களை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் உங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்போம் என்று சொல்லி அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ஆனா இந்த ஹசாவுங்கிற போருடைய நடுவில் என்ன ஆச்சுன்னு சொன்னா சில எதிரிகளுடைய சூழ்ச்சினால அந்த ஒப்பந்தம் போட்டிருந்த யூதர்களையும் கைக்குள்ள எழுத்து என்ன பண்றாங்க தங்களுக்கு சாதகமாக எதிரிகள் மாற்றி கொண்டார்கள் இது நசூர்சல்லா அலுசல்லமுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது ஆக இப்படி என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஏதாவது வாக்குறுதி கொடுத்த அக்ரிமெண்ட் போட்ட யூதர்களும் எதிரோட போய் சேர்த்துட்டாங்க நாளுக்கு நாள் வந்து போர் வந்து ஒரு மூர்க்கமாக நடக்காம அப்படியே லைட்டாக நடந்துகிட்டு இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் போர் வந்து பல நாட்களாக நீடித்து கொண்டே போகிறது கடுமையான வெப்ப நேரமா இல்லையா அல்லாஹுடத்தில பெருமாள் உதவி கேட்டார்கள் யல்லா சிறப்பான ஒரு உதவியை தாய் அல்லா என்று கேட்கும்போது அல்லாஹரபுல்லாலமின் ஆயத்தை அணைக்கினான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஒன்பது முதல் பதிமூன்று வசனம் வரை குரு அலைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய ஒன்பது முதல் பதிமூணு வசனங்கள் வரை அல்லாஹ்வுடைய நேமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் அருகே இது ஒரு படை உங்களை விரட்டி வந்தது அதாவது அந்த படையை விரட்டுவதற்காக நாம் ஒரு காற்றையும் இதுவரை நீங்கள் பார்த்திடாத ஒரு படை வானவர் கூட்டத்தையும் நாம் அனுப்பினோம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான் அப்போ அதாவது பல நாட்கள் தாண்டி வாரக்கணக்கில் இந்த போர் நடந்துகிட்டு இருக்குது ஒரு சரியான ஒரு தீர்வு வர மாட்டேங்குது இந்த நேரத்தில் அல்லாஹ் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மக்களை பாதுகாப்பதற்காகவும் எல்லா வித விதமான உதவியும் தருவதற்காக அல்லாஹ் ஆலமீன் ஒரு பெரிய காற்றை அனுப்பித்தான் காற்றுனா இப்படி சாதாரணமான காத்து கிடையாது அந்த எதிரிகள் வந்து சமைக்கிறதுக்காக வச்சிருந்த டேக்ஸா இன்ன பிற பொருள் எல்லாம் அப்படியே அந்த காத்துல பறந்து ஓடுமா அவங்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் அப்படியே நகர்ந்து அப்படியே தள்ளி ஓர் அளவுக்கு ஒரு வேகமான காற்றை அல்லாஹ் அனுப்பி இஸ்லாமிய மக்களுக்கு உதவி தந்தான் இன்னொரு ஆயத்தை நீங்க பாருங்க தொடர்ந்து அந்த ஆயத்தை இது ஜாஉகும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் வ இது ஸாகத்தில் அபசார் வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜீர் வ தலுன்னூன பில்லாஹி லுனூனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உங்களுக்கு மேலே கீழே எல்லா பகுதியில இருந்தும் உங்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டது எந்த அளவுக்கு உங்களுடைய பார்வைகள் எல்லாம்

முனாஃபிகளும் யாருடைய உள்ளத்திலே நோய் இறை நிராகரிப்பு இருக்குமா அவர்களும் சொன்னாங்க ஏமாற்றுறதை தவிர நமக்கு எதுவுமே சொல்லலப்பா இப்படி முனாபிக்கீன்களும் பாவிகளும் சொன்னாங்க மூமிங்கள் எல்லாம் இந்த ஹசாபுங்கிற போர்க்களத்தினுடைய கஷ்டம் தாங்க முடியாம பல சிந்தனைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா புறத்துல வேதனைகள் அவங்க ஆரம்ப நேரத்துல அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் காற்றைக் கொண்டு அவர்களுக்கு பெரிய உதவியை ஏற்படுத்தினான் ரெண்டாவது இதுவரை அவர்கள் பார்த்திடாத ஒரு பெரும் படையை கொண்டும் அல்லாஹு ரபுல்லாலமின் சிறப்பான வெற்றியை அந்த மக்களுக்கு கொடுத்தான் வந்த மக்கத்து குறைசுகள் எல்லாம் காற்றால் அடிக்கப்பட்டு விரண்டு ஓடுகிற அளவிற்கு அல்லாஹு ரபுல்லாலமின் பிரமாண்டமான வெற்றியை அந்த மக்களுக்கு தந்தான் இப்படியே பல நாட்கள் இந்த போர் நடந்து அல்லாஹுடைய கிருவையினால் சிறப்பாக முடிந்ததை அஹாபுங்கிற அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஐந்திலிருந்து ஒரு ஐந்து வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம் தெளிவாகவே அல்லாஹ் சொல்கிறான் ஒர்தல்லதீன கஃபரூ அந்த இறை நிராகரிப்பாளர்களை நாம் திருப்பி அனுப்பினோம் பி கைலிக் பி பி கைலஹீம் அவருடைய சூழ்ச்சியை விட்டு நாம் என்ன பண்ணணும் இஸ்லாமிய மக்களை பாதுகாத்தோம் லம் எனலோ ஹைரன் அந்த எதிரிகளுக்கு ஹைரே நன்மையே கிடைக்காத அளவுக்கு நாம் அவர்களை விரட்டி அடித்தோம் ஒ கஃபல்லாஹ்முமினின் அல்லாஹு ரபுல் இருக்கிறான் கவியன் அசீசா அல்லாஹ் பலசாலியாகவும் அசீசாகவும் அல்லாஹ் இருக்கிறான் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுடைய நேசர்கள் இந்த மார்க்கத்துக்காக மார்க்க வளர்ச்சிக்காக ஈமானுக்காக தக்குவாவுக்காக தங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாகிவிட்டால் அவர்களுக்கு நிறைவான வெற்றி அல்லாஹ் தருவான் சுபிச்சமான நன்மைகள் அல்லாஹ் ஏற்படுத்துவான் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கான உதவிகளை அல்லாஹ் தந்து அழகுபடுத்துவான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிடைத்த வெற்றி அந்த வெற்றி மேல கீழே எல்லா பகுதியிலிருந்தும் கஷ்டங்களும் சோதனைகளும் ஆரம்பித்த நேரத்தில அல்லாஹு எண்ணி இஸ்லாமிய உணர்வோடு அந்த மக்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் கொடுத்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி இப்படிப்பட்ட ஹசாபுடைய போர் குழி தோன்றப்பட்டு எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியாம பல நாள் இப்படியே இழுத்தடிக்கப்பட்ட இந்த போர் பெரும் காற்றை கொண்டு அந்த எதிர்களை அல்லாஹ் விரட்டி அடித்ததன் மூலமாக இஸ்லாமிய மக்களுக்கு வெற்றியை கொடுத்தான் இதுதான் வரலாற்றிலே மூன்றாவது பிரம்மாண்டமான போராக சொல்லப்படுகிற அஹாப் என்கிற ஒரு போர் இந்த போர்ல நமக்கு நிறைய படிப்பினைகள் உண்டுங்க ஒண்ணு அல்லாஹ்வுடைய அற்புதம் தன்னுடைய அடியார்களுக்கு வந்து இதெல்லாம் சாத்தியமாப்பா இதெல்லாம் ஏதோ வரலாறுல சொல்றாங்க அப்படின்னு இதெல்லாம் அல்லாஹ் ரபுல்லா உண்மையாகவே மக்களை ஏற்படுத்தி பிரமாண்டமான ஒரு சக்தி அல்லாஹ் உண்டாக்கினான் என்ன காரணம் அல்லாஹுவே உன்னுடைய இந்த வார்த்தை உன்னுடைய ரசூல் என்ற களிமாவை ஓங்குவதற்காக அதை இந்த உலக மக்களுக்கு பரப்புவதற்காக இஸ்லாமிய நெறியோடு வாழ்வதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கும் போது இறைவா எந்த புறத்தில் இருந்தாவது வெற்றியை தருவாய் என்பதை நாம் நம்ப வைக்கின்ற ஒரு போர் இந்த அஹாபுடைய ஒரு போர் இரண்டாவது தொழுகையினுடைய முக்கியத்துவம் அசருடைய வக்து போனதுனால ரசூல்லா எவ்வளவு பதறி போனாங்க நமக்கும் அந்த பதட்டம் இருந்தால் நமக்கும் அந்த ஒரு ஏக்கம் இருந்தால் நேரம் தாழ்த்து தொழமாட்டோம் பள்ளியில போய் ஜமாத்தாக கண்டிப்பாக தொழுகுவோம் அப்படிப்பட்ட உணர்வை நீங்கள் பெறலாம் இரண்டாவது அந்த யூதர்கள் மோசடி பண்ணாங்களே கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செஞ்சு முஸ்லீம் படைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி கடைசியில் எதிரிகளுக்கு விளை போன அந்த பாவிகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி எல்லாம் கேவலப்படுத்தினான் இன்றைக்கும் அவங்களுக்கு ஒரு சொந்த ஊர் இல்லாமல் அல்லாஹ் கேவலப்படுத்தினான் இஸ்லேலுங்கிற ஊரை வந்து அபகரிச்சிக்கிறானே தவிர சொந்தமான ஊர் அவங்களுக்கு கிடையவே கிடையாது உலகம் அழியிற வரையிலும் இவர்கள் அல்லாஹினுடைய வேதனை தண்ட தண்டனைகளை அனுபவிக்க கூடிய மக்களாகத்தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த யூதர்களுக்கு பதிலடி கொடுக்கணுமா இல்லையா கொடுத்த வாக்குறுதி அவங்க மீறின காரணத்தினால ஹிஜ்ரி ஐந்தாவது ஆண்டில் துல்காய்தாவில் நடந்த ஒரு போர் தான் பனு குறைலா என்கிற ஒரு போர் அந்த யூதர்கள் வந்து அந்த அஹாபுங்கிற போர்ல கொடுத்த அக்ரிமெண்ட அவங்க மீறின காரணத்தினால எதிரிகளை சுற்றி வளைத்து அல்லாஹூடிய தூதர் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் அந்த பனு குறைலா என்கிற ஒரு போரை நடத்தினார்கள் இந்த போர்ல வந்து நிறைய படிப்பினைகள் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அல்லாஹுடைய கிருபையினால அதை குறைவான கூட்டமாக இருந்த யூதர்களை விரட்டி அடித்து அவர்களை நிறைய மக்களை சிறைபிடிச்சாங்க நிறைய மக்களுக்கு வந்து இறைவனுடைய அச்சத்தை உண்டாக்கினாங்க என்பதையெல்லாம் அந்த பனு குறைலா என்கிற ஒரு போர்ல நீங்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட பனு குறைலாங்கிற போர்ல முசு அதாவது அந்த யூதர்களுக்கு பாடம் கற்பிக்கணும் அல்லாவுக்கும் அல்லா அரசுக்கும் கொடுத்த வாக்குறுதி நீங்க மீறினீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பேரிடியாக வந்து விழும் என்பதை உணர்த்தி இப்படி மோசடி பண்ணவர்களுக்கு தக்க தண்டனையும் அந்த போரின் மூலமாக வழங்கப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம் ஆக இப்படிப்பட்ட பெருமானா சுழந்தால சொல்ல முடியும் வாழ்க்கையில மதினாக்கு அங்கே வந்து எப்படி சமூகத்தை உருவாக்கினாங்க நட்புணர்வோட எப்படிப்பட்ட பதிரு உஹது அசாப்புங்கிற போர்ல எப்படிப்பட்ட சூழ்நிலை மக்களுக்கு அமைந்தது என்பதெல்லாம் ஓரளவுக்கு ஷார்ட்டாக நம்ம வழங்கிட்டோம் இல்லைங்களா எல்லாருக்கும் புரிஞ்சிலா அலமது இல்லா சரி இப்போ அடுத்த கட்ட பெருமானா சல்லா அலிசல்ல இறுதிக்கட்ட வாழ்வில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஹபீப் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய இந்த இறைப்பணியை நிறைவுறப்போகிற நேரம் இதோ வந்து கொண்டு இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு முறை ஹிஜ்ரி ஆறாவது ஆண்டு துல்காய்தா மாசத்துல ஒரு கனவு காண்றாங்க என்ன கனவுன்னு சொன்னா எல்லாரும் மக்கா காபத்துல்லாவுக்கு போய் உம்ராஸ் செய்கிற மாதிரி ரசுல்லா ஒரு கனவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நபிமார்கள் கனவு கண்டாங்கன்னா என்னங்க அதுவும் ஒரு தானே அப்போ அந்த அடிப்படையில் தன்னுடைய மக்களை எல்லாரும் அழைத்து கொண்டு பெருமானா சொலந்தா அலிசலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாதிரி உம்ராவுக்கு போகணுன்ன உடனே எல்லாரும் தயாராகிறாங்க தன்னுடைய மனைவி ரசுல்லாவுடைய மனைவியான உம்மு சலமா அலியுல்லான் அதாவது ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு நபர்களோடு உம்ராவுக்கு பயணப்பட்டு போகிறாங்க இப்படி மக்காவை நோக்கி அம்பி சல்லா அவங்க புறப்பட்டு என்ன பண்ணுறாங்க வருகின்ற அதாவது எஹ்ராமுடி ஆடை எல்லாம் அணிந்து கொண்டு போய்ட்டுருக்குறாங்க இப்படி போற வழியில் காபிபுன் லுபை என்கிற கிளை சார்ந்த குடும்பத்து வீரர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க சேர்ந்து கொண்டு அதான் ரசூலாவையும் இஸ்லாமிய மக்களையும் எதிர்ப்பதற்காக அவங்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்கிது ரசுல்லா மதினா அவனை மக்காவை நோக்கி வராங்க மதினாலிருந்து உம்ரா பண்ணலாம் எந்த சண்டை நோக்கம் கிடையாது எந்த போருடைய எண்ணமும் கிடையாது ரசுல்லாவுக்கு கனவு கண்டும்ப்பா சரி அல்லாவுடைய இல்லத்துக்கு போய் உம்ரா பண்ணா அது ஒரு மனசு ரிலாக்ஸ் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி இருக்க வழியில இந்த காபிப்னு லுபை அப்படிங்கிற கிளை குடும்பத்தை சார்ந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்லாமிய படையை நம்ம எப்படியாவது நம்ம அவங்கள இல்லாமல் ஆக்கணுன்ற ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்க இதை நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவங்க கேட்டவுன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அது அது மட்டும் இல்லாமல் இதை கேள்விப்பட்ட குறைஷிகள் என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே மூன்று போரில் அடியும் மிதி வாங்கி துரத்தப்பட்ட இந்த குறைஷிகள் நம்முடைய ஊரை நோக்கி வராங்களா இது எப்படி சாத்தியமாக இருக்கும் இன்னும் நம்மளுடைய மான மரியாதையும் போயிருமே என்று சொல்லி குரேஷ்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரசூதுல்லா தூதுத்துவா என்கிற ஒரு இடத்துல தங்கிய போது ஹாலித் ரலி அல்லா ஒன்று அவர் அப்போ அவர் இஸ்லாம் இயக்கல இரநூறு பேருடைய குதிரை படையோடு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாவை தாக்குவதற்காக குரேஷ்கள் அனுப்பி வைக்கிறாங்க ஏதோ ரசுல்லா முகமது நபி நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கிறாருப்பா அதனால ஹாலித் தலைமையில் ஒரு இரநூறு பேர் கொண்ட ஒரு படையை நீங்கள் அனுப்புங்க என்று சொல்லி அவர் அங்கே போகிறார் அங்கே போனவுடனே அல்லாஹுடைய அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் குறைஸ்குடைய சூழ்ச்சியை வந்து கண்டுகொள்ளவே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க தங்களுடைய மக்காவை நோக்கி உள்ள பயணத்தை தொடர்ந்துட்டே போகிறாங்க அப்போ ஹாலிதலியில் தான் என்ன பண்ண என்ன அவர் பிளான் பண்றாருன்னா இப்படி இஸ்லாமிய மக்கள் வந்து தொழுகுவாங்க அப்படி தொழுகளை அட்டாக் பண்ணலான்ன ஒன்று அப்பதான் வந்து அச்ச கால தொழுகை ஒரே டம்ல இங்கே தொழு தேவை இல்லை ஷிஃப்டு மாறி மாறி நீங்கள் தொழுதுக்கலாம் அப்படின்ற ஒரு தொழுகை ஏற்பட்டவுடனே அந்த ஒரு சூழ்ச்சியையும் ஹாலிது அவர்களால் செய்ய முடியல ஆனா நபி சொல்லா அலி சொல்லம் வந்து தெளிவா சொல்லிடுறாங்க எதிரிகள் அலைச்சி ஏன்பா நம்ம வந்து போர் செய்யறதுக்காகவோ உங்களை வந்து நோவீனப்படுத்துறதுக்காகவோ உங்களை வந்து கொன்று குவிப்பதற்காக அல்லவோ நாங்கள் இங்கே வரவே இல்லை எங்களை நோக்கம் அது கிடையாது அல்லாஹுடைய இல்லத்தை நாங்கள் வந்து பார்க்கணும் உம்ரா செய்து என்னுடைய ரப்பை நாங்கள் புகழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குரேஷ்களில் ஒருவரான ஃபுதைல் இபுன் வர்க்கா என்பவர்கிட்ட சொல்லிடுறாங்க நாங்கள் போர் செய்யலாம் வரலை என்ற விஷயத்த திட்டவட்டமாக சொல்லி அனுப்பிடுறாங்க பின்பு என்ன இதை உறுதிப்படுத்துறதுக்காக ஹுலைஸ் இபுனு அல்கமா என்பவர் நபிசுல்லா அலுவலி சொல்லாம போய் சந்திச்சு என்ன விவரம்னு கேட்டு வரும்போது அங்கே வந்து பலி பிராணிகள்லாம் எல்லாம் அவர் அவரு பார்த்து விட்டு மீண்டும் வந்து சொல்றாரு அதாவது அவங்களுடைய நோக்கம் உம்ரா தான் வேற எந்த விதமான போர் நோக்கம் அல்ல என்பதை சொன்ன நேரத்தில் அந்த குறைஷிகளுக்கு புரிய வருகிறது என்னன்னு சொன்னால் நபி சல்லா அலிசல்லமும் அந்த சகாபாக்களும் நம்மளோட அவங்க வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அது நமக்கு இன்னும் அவமானமா போயிடும் எப்படி நம்ம ஊருக்குள்ள அவங்கள நெருங்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டம் குரேஷ்குடைய உள்ளத்துல வருது ரெண்டாவது நீ நல்லா இங்கே விளங்கணும் ஆனால் இந்த நேரத்தை சமாதானத்தை விரும்பாத எழுபது எண்பது நபர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாவையும் மக்களையும் எப்படியாவது தீர்த்து கட்டணுங்கிற ஒரு சதியில ஈடுபடுறாங்க அப்படி நினைச்ச முகமது பின் மசலமா அப்படிங்கிற ஒருவரை அந்த சதியினுடைய முக்கியமான பொறுப்பகித்த முகமது பின் மசலமா என்பவரை கைதி 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 பண்றாங்க கைதி பண்ணா இன்னும் போர் நடவடிக்கை ஜாஸ்தி ஆயிரும் இன்னும் பிரச்சனை தான் சொல்லி சமாதானத்தை விரும்பிய அல்லாஹுடைய தூதர் அவரை விடுதலை பண்ணிடுறாங்க அல்லாஹ் குரான் அழகா சொல்றான் நாற்பத்தி எட்டாவது தியாயம் இருபத்தி நாலாவது வசனம் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அதாவது அவருடைய கையை தடுத்தான் உங்களை விட்டும் தடுத்தான் வைதிக்கும் அன்பும் அதாவது அவங்க வந்து உங்களை தடுக்காத மாதிரியும் நீங்க அவங்களை தடுக்காத மாதிரி அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான் நீங்க அவங்கள்ட்ட போர் செய்யாம அவங்க உங்கள்கிட்ட போர் செய்யாத அளவுக்கு அல்லாஹ் ஒரு சம சு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினான் மி பத்னி மக்கா மக்காவினுடைய அந்த பள்ளத்தாக்கிலே மிம் பாதி அன் அல் அலிஹிம் உங்களுக்கு பலமான வெற்றியை கொடுத்த பின்னால அந்த மக்கா அந்த பள்ளத்தாக்கில் மக்கா பள்ளத்தாக்கிலே

நம்முடைய ஊருக்கு அவங்க அப்படி ரிலாக்ஸா ஃப்ரீயா வந்துட முடியும் முடியாதுன்ற ஒரு இருமாப்பு குணத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க மீண்டும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக உஸ்மான் அலியுல்லாஹன் அவர்களை தன்னுடைய மருமகனாக இருந்த உஸ்மான் அவர்களை சமாதானம் பேசுறதுக்காக அவர் அனுப்பி வைக்கிறாங்க அப்படி சமாதானம் பேசுறதுக்காக இவர் போறாரு போற வழியில பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நிறைய விஷயங்களை சொல்கிறாரு சொல்றாரு குறைஷிகள்கிட்ட வந்து தங்களுடைய நோக்கத்தை முழுசா விவரித்து சொல்லும்போது குறைஷிகள் என்ன பண்றாங்க அவர் தன் அவரை திருப்பி அனுப்பாம தங்க கிட்டே வச்சுக்கிறாங்க தன்னிடையே வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அடுத்து கட்ட நிலவரம் என்ன அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க இதுக்குள்ள என்ன ஆச்சு சமாதானம் பேச போன உஸ்மான் அலியுல்லா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இவரு வந்து மக்காவுக்கு போறாரு உள்ள போறாரு குறைஷிகள்கிட்ட பேசுறாரு குறைஷிகள் வந்து எதுவும் செய்யலாங்க அவரை த அதாவது தங்கள்ட்ட வந்து அப்படி திருப்பி அனுப்பாம வச்சுக்கிறாங்க ஆனால் இது என்ன ஒரு செய்தியாக பரவுது உஸ்மான் அவர்களை குறைஷிகள் கொன்றுவிட்டார்கள் எவ்வளவோ அல்லாஹோடைய தூதர் சொன்னதாக அவங்க சமாதானத்தையும் நல்ல ஒரு நட்பையும் நாடிய ரசாவுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருந்தது எந்த அளவுக்கு அதிர்ச்சி சமாதானம் பேச போய் பிடிச்சி கொண்டு என்ன ஒன்று அந்த நேரத்தில் தான் அவங்க பையாத்த ருல்வான் ருல்வான் என்கிற ஒரு பல்ல அதாவது மரத்து கீழே ஒரு மரத்து கீழே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எல்லா மக்கள்கிட்டையும் கூட வந்து மக்கள்கிட்ட ஒப்பந்தம் வாங்குறாங்க நம்ம சமாதானத்துக்காக நன்மைக்காக வந்தோம் ஆனால் இந்த மக்கள் நம்முடைய தூதரை கொண்டு இருக்கிறார் நம்முடைய அனுப்பு கொண்டு கொண்டிருக்கிறாங்க உஸ்மான் அலி அல்லான் அவங்கள அதனால இவங்க நம்ம பலி திருத்தே ஆக வேண்டும் இதற்கு நீங்க யார் யாரும் உறுதிமொழி தட்டீங்கனவன எல்லாரும் ரசுல்லாவுடைய கையில் உறுதிமொழி வாங்கினதை அல்லாஹ் குரான்ல நாற்பத்தி எட்டாவது தியாயம் பதினெட்டாவது வசத்த வழி காட்டுகிறான் லக்கத் அனில் முஹின் சில மூமின்களை அல்லாஹ் இதோ பொருந்தி கொண்டான் இது யுபாயக தஹ்த அந்த மரத்திற்கு கீழ் உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார்களே அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அது அது மட்டுமல்ல குலூபிஹீம் அவர்கள் உள்ளத்திலே இருப்பதை அல்லாஹ் தெளிவாக அறிந்தவனாக இருக்கிறான் அலைஹிம் அந்த நல்ல அடியார்கள் மீது அல்லாஹ் ஒரு அமைதியை ஏற்படுத்துவான் கரீபா அதாவது சமீபமான ஒரு வெற்றியை இந்த மக்களுக்கு அல்லாஹ் தரப்போகிறான் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆயத்தின் மூலமாக அந்த கீழ் ஒப்பந்தம் செய்த மக்களை அல்லாஹ் சிலாஹித்து இந்த ஆயத்தை இறக்கணும் அப்போ இது மாதிரி பெரிய விபரீதமாக போகுது இவர் நம்ம கொண்டுட்டோன்ற மெசேஜ் ரசூல்லாவுக்கு போயிருச்சு இதனால இன்னும் அந்த மக்கள் மேல கோவப்படுவாங்கன்னு சொல்லி பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் என்று சொல்லி என்ன பண்றாங்க குறைஷ்கள் உஸ்வான் ரலியுல்லாஹன் அவர்களை மீண்டும் திருப்ப அனுப்பிவிட்டார்கள் யார்கிட்டயா ரசூல்லா கிட்டயே அப்போ ரசாவுக்கு தெரிய வருது இது ஒரு வதந்தி இது ஒரு பொய்யான விஷயம் என்பதாக சொல்லி அந்த எடுத்த தீர்மானம் தான் தேவையில்லையே கொல்லப்பட்டதானே அந்த தீர்மானமே அப்போ என்ன பண்ணுறாங்க அதோடு அந்த விஷயத்த விட்டுறாங்க அடுத்து மக்கத்து குறைசுகளோடு என்ன பண்ணுறாங்க சொன்னால் அவங்களும் சமாதான பேச்சுக்கு வராங்க சமாதான பேச்சுக்கு வந்து ரசூசல்லா அலி சொல்லமோ அவங்க என்ன உதவியா உடன்படிக்கை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கை எப்படி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போடப்பட்டது அதனால் அடுத்தடுத்த பின்விளைவுகள் என்னென்ன குறைசிகளுக்கு ஆனது எப்படி அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்பதை பார்த்துவிட்டு பெருமானா சலல்லா அல்லமுடிய இறுதி பிரிவு செய்திகளை நாம் இன்ஷா அல்லா பார்க்க இருக்கிறோம் ஆக இன்றைய உரையில் அஹ்சாப் என்கிற ஒரு போர்க்களத்தில் அல்லாஹ் இஸ்லாமிய மக்களுக்கு எப்படியெல்லாம் வெற்றியையும் சிறப்பான ஒரு அந்தஸ்தையும் வழங்கினான் பெரும் காற்றை கொண்டு அவளுக்கு பலமான ஒரு வெற்றியை தந்தான் அந்த அஹசாப்ங்கிற போரில் ஒப்பந்தத்தை மீறிய குறைஷிகள் அல்லாஹ் அல்ல அதாவது அல்லாஹ் இடத்துல அல்லாஹரபுலாலமின் பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி நான் பனு குறைலா என்கிற ஒரு போரின் மூலமாக அடுத்து ரசோல்லா உம்புராவுக்கு போக கனவு கண்டு உம்முறாவுக்கு போகும்போது மக்கத்து குறைஷிகள் அதை தடுத்து நிறுத்த முயற்சிக்கும் போது உம்பராவுக்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் கூட அல்லாஹுடைய தூதரை செய்ய விடாமல் தடுத்தாங்க பின்பு ஒரு உதவியா உடன்படிக்கை என்பது ஒன்று நடக்கிறது அதை அல்லாஹுடைய கிருபையினால் பெரும் வெற்றிக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்ததை எல்லாம் நாளை தான் நாம் தெரிய இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் மூலமாக நாம் இன்றைக்கு பெற்ற ஒரே ஒரு படிப்பினை நிறைய படிப்பினைகள் இருந்தாலும் முக்கியமான ஒரு படிப்பு என்ன தெரியுமா அல்லாஹுக்காக இந்த மார்க்கத்துக்காக இந்த மக்கள் இவ்வளவு சிரமங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இருக்கிறார்கள் அது இறைவனுடைய அந்த வணக்க விஷயங்கள்ல எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் அப்படி நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் முப்பதாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோன் நிம்மதியான சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட அமல் பாலா போனதை நினைத்து ரசுல்லா இயங்குனதைப் போல நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட தௌஃபிக்கு நம் எல்லோருக்கும் அல்லா தந்தருவதோடு யாரா நாங்கள் எதை கேட்கிறோமோ அது அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய மக்களாக உன்னுடைய வார்த்தைக்கு உயிர் கொடுத்து வாழ்கின்ற மக்களாக சொர்க்கத்திலே பிரவேசிக்கின்ற மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக انتم الفقراء وان تتولوا يستبدل قوما غيركم ثم لا يكونوا امثالكم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين كفروا وصدوا عن سبيل الله اضل اعمالهم والذين امنوا وعملوا الصالحات وامنوا بما نزل على محمد وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم واصلح بالهم ذلك بان الذين كفروا اتبعوا الباطل وان الذين امنوا اتبعوا الحق من ربهم كذلك يضرب الله للناس امثالهم